ஹலோ மாமிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கு வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்ததுமே நிறைய மம்மிஸ் வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு பிக்கி பேங்க் தான், பட் வந்து எலக்ட்ரானிக் பிக்கி பேங்க். நம்மளோட சின்ன வயசுலலாம் இந்த மாதிரிலாம் இல்லை, பட் இப்போ டெக்னாலஜி வந்து ரொம்பவே டெவலப் ஆகிடுச்சு. அண்ட் இதோட அன்பாக்சிங் வீடியோ நான் எடுக்கல, ஏன்னா மாஹிக்கு வந்து அம்மா வந்து இது கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ணும்போது இதெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவும் தோணலை. பட் மாஹி வந்து ஜாலியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நல்லா இருக்குல்ல, ஓகே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் உங்களுக்கு என்னென்னலாம் இருந்துச்சுன்னு நான் காமிச்சிடுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 784 ருபீஸ். டிஸ்கவுண்ட் எல்லாம் எதுவுமே இல்லை. பேட்டரி இதில் பேட்டரி போட தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணு பேட்டரி நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். தென் இது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அண்ட் டாப்லலாம் ஒட்டுறதுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் மேலே மட்டும் வந்து ஒட்டியிருக்கேன், மற்றது இன்னும் நான் ஒட்டலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஸர் மேனுவல் தான். இதில் வந்து பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, தென் என்ன மாதிரியான பேட்டரி யூஸ் பண்ணணும், இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், தென் கரன்சிலாம் எப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்த பற்றியுமே வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தென் இதை வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா சேவிங் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நீங்கள் கரன்சி, காயின்ஸ் அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்சிவான திங்ஸ் அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி இது பேட்டரி தான், இங்கே கீழ்ப்பக்கமாக இருக்கும், அங்கே வந்து நம்ம பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கணும். தென் இதில் காயின்க்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. காயின் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இது அழகாக எங்கே போனாலும் கேரி பண்ணிகிட்டே போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தென் இதில் வந்து டிஃபால்ட்டாகவே பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து 000 கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது தான், பட் எல்லார் கை வச்சாலுமே ஓப்பன் ஆகிடும், யார் கை வச்சாலும் ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் அந்த கை வைக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் தான் அந்த சென்சார் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மாஹி வந்து யூஸ் பண்ணுறதுனால நான் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணல. சரி 000 வந்து அவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பட் நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ளெல்லாம் காயின் எல்லாம் இருக்குது பாருங்கள், கரன்சி எல்லாமே. ஏன்னா அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தான் கொஞ்சம் கொடுங்க மாஹி, வீடியோ எடுத்துகிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். காயின்ஸ் வந்து இப்போ போடுறேன் பாருங்கள். காயின் ஹோல் பார்த்திங்கன்னா வந்து நல்லா பெருசாக தாராளமாகவே தான் கொடுத்துருந்தாங்க. ஒரே டைமில் நம்ம ஒரு ஸ்லிம்மாக இருக்க ரெண்டு காயின் கூட இன்சர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தென் இதில் இருக்கிறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா வந்து அந்த கரன்சியை வந்து இன்சர்ட் பண்ணுறது தான். கரன்சியை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தனியாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதில் நம்ம அந்த கரன்சியை கொஞ்சம் தூரம் உள்ளே வச்சா போதும், சென்சார் ஆன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே வந்து அதை நல்லா சக்ஷன் பண்ணி வந்து அந்த கரன்சியை வந்து எடுத்துக்கும். தென் இதில் மியூசிக்கும் இருக்குது. அந்த கரன்சி வந்து உள்ளே இன்சர்ட் ஆகி அது உள்ளே போகிற வரைக்குமே வந்து மியூசிக் வந்து ப்ளே ஆகும். தென் இதில் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூஸர் மேனுவல் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பெரிய பேப்பராக இருக்குது. நம்ம அதை வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி சக்ஷன் பண்ணுது, ஃபாஸ்ட்டாக இருக்கா ஸ்லோவாக இருக்கான்னு பார்க்கலாம். வச்சதுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க. ஜஸ்ட் நம்ம கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த சென்சாரில் வந்து டச் ஆகிற வரைக்குமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஒன்ஸ் அந்த சென்சார் வந்து ரெகனைஸ் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உள்ளே வந்து சக்ஷன் பண்ணிக்குது. இப்போ நம்ம பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாஸ்வேர்ட் போடும்போதும் பார்த்தீங்களா லைட்டெல்லாம் ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து லைட் அண்ட் மியூசிக் எல்லாமே வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா கரன்சியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிடுச்சு. இந்த யூஸர் மேனுவல் மட்டும் லென்த்தியாக இருக்கிறதுனால மேலே ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் இன்சர்ட் பண்ணி காமிச்சேன். அதன் இதில் நீங்கள் பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா ஸ்டார் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தென் 3-digit பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு தென் வந்து ஹேஷ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் குயிக்காக வந்து 15 seconds பண்ணி முடிக்கணும். அப்போ தான் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகும். இல்லைனா நீங்கள் திரும்ப அகெயின் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணணும். தென் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்ட் ஏதாவது மறந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியல திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேட்டரியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து திரும்ப பேட்டரியெலாம் போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து அந்த 000 பாஸ்வேர்டே வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இந்த பிக்கி பேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப காம்பாக்டாக வந்து சூப்பரான சைஸில் வந்து இருக்குது. தென் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தான், 3+ year தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே காயின் வந்து குழந்தைங்க இல்லையா, ஸோ அவங்க வாயில் போட்டுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க நம்ம விளையாடும் போது கண்டிப்பாக நம்மளோட கண்காணிப்பில் இருக்கணும், நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அவங்க விளையாடும் போது. மற்றபடி இதை நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலை, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒரு 2 வாரம் 3 வாரம் 1 month அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னா பேட்டரியை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுடுங்க. டெய்லியும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரினா வந்து பேட்டரியை வந்து போட்டே வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷன் அண்ட் எல்லாமே வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் முன்னவே சொன்ன மாதிரி இது ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து தான் வாங்கினாங்க, அம்மா வாங்கினாங்க. ஸோ அதனால் நான் ஆன்லைனில் இருக்கான்னு தெரியல, நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு லிங்க் இருந்தால் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் அவங்களோட கிட்ஸுக்குமே வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் நிறையா வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். எடுத்து காட்டுங்க, உள்ள என்ன வச்சிருக்கீங்க? ஓகே, இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு எனக்கு திரும்ப போட்டு காட்டுறீங்களா? ஓகே, லாக் பண்ணிடுறேன், இருங்க. இந்த பக்கம் வச்சு போ, இப்படி வச்சு போட்டு காட்டு. காயின்ஸ் இதில் போடுவீங்க மாஹி? ஓகே போடுங்க. ஓகே போடுங்க. வச்சுட்டு கை எடுத்துடுங்க, அப்போ தான் வீடியோவில் தெரியும். ஓகேவா? சூப்பர் மாஹி, அடுத்தது போடுங்க.